வணக்கம் உள்ளுவா, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னுடைய மொபைல் பார்க்கும்போதே வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அதாவது என்னோடய மொபைலுக்குள்ளே இருக்கிற பேட்ரி, சிம்மு, ரேம்மு இதெல்லாமே வந்து லைவாக வந்து வால்பேப்பராக செட் பண்ணுறது எப்படி அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள், பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கலாம். செட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு லிங்க் தேவை. ஸோ அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ கீழே பாருங்கள், ஆப் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு ஒன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாவே நமக்கு வந்து அந்த லிங்க் வந்து செட் ஆகும். ஸோ நான் எப்பயுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அப்படின்னு போகும்போது நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து கிளிக் பண்ண நமக்கு வந்து ஒரு க்ரோமில் வந்து அந்த லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் அந்த லிங்க்கு. ஸோ இந்த லிங்க்கை வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு வீடியோ மாதிரி இருக்கும். ஸோ டவுன்லோடுன்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மெயில் ஐடி கேட்கும். ஸோ உங்கள் மெயில் ஐடி கொடுத்து ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா கூகுள் டிரைவில் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரீ டாட் இருக்கு இல்லையா ரைட் சைடு, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டவுன்லோட் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி வீடியோ லைவ் வால் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். அதில் தேர்டுன்னு பாருங்கள், வீடியோ லைவ் வால் பேப்பர் இருக்கு இல்லையா, இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் வீடியோன்னு இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணோம் இல்லையா, அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணுங்கள், ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணி மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க செட் பண்ணுற மாதிரி, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா நமக்கு வந்து ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செட் வால்பேப்பர்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னாவே நமக்கு வந்து வால்பேப்பர் வந்து செட் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய வால்பேப்பரை பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து வெளியே டிஸ்பிளே ஆகிற மாதிரி வந்து இந்த மாதிரி கலர் சேஞ்சிங்கோடு நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகிட்ருக்கும். ஸோ நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். வணக்கம் வல்வாக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.